போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இந்த பதிவில் காமுகன் வைத்த கேடு பற்றி கேட்கலாம். லங்கேசன் வருவதை கண்டதும் அரக்கிகள் திடுக்கிட்டு எழுந்து அப்பால் ஒதுங்கி நின்றனர். காமத்தால் அறிவிழந்து தவிக்கும் அவன் வருகை ஜானகியின் மேனியை நடுங்க செய்தது. இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டி கொண்டு மரத்தின் அடிப்பாகத்தில் சாய்ந்து உட்கார்ந்தாள். அருகில் வந்த ராவணன் பிரியே ஜானகி என்று அழைத்தான். சீதை தசரத ராமனுடைய மங்கள ரூபத்தை நெஞ்சத்திலே இருக்கி, பிரபு என்னை காப்பாற்றுங்கள் என்று கண்மூடி பிரார்த்தித்தாள். ஜானகி, என்ன யோசிக்கின்றாய்? நீ எதுவும் யோசிக்க தேவையில்லை, என் வார்த்தைகளை நம்பலாம். என்னை பார், உன் நினைவால் அல்லும் பகலும் புழுவை போல துடிக்கின்றேன். இந்த நிசையிலும் கண் விழித்ததும் உன் நினைவு என்னை இங்கு அழைத்து வந்துவிட்டது. தரையிலே படுத்து உடலை வருத்திக் கொள்வதால் என்ன பயன் கண்டாய்? உன் அழகு மேனி மெலிந்துவிட்டதை காணும் போது என் கண்களில் உதிரம் பெருகுகின்றது. பஞ்சமத்தை விரித்த கட்டில்கள் எத்தனையோ இருக்க, இந்த மரத்தடியில் வெறும் தரையில் படுப்பதில் என்ன சுகம் காண்கிறாய்? நீ அணிந்திருக்கும் மாடையை பார், அழுக்கு நிறைந்திருக்கிறது. உன் தங்க திருமேனியை தழுவ பட்டாடைகள் மலை போல் என் அரண்மனையில் குவிந்து கிடக்கின்றன. உன் கேசம் அவிழ்ந்து கிடக்க என்ன பாவம் செய்தது? வாசனை நிறைந்த தைலங்களை தடவி நன்கு வாரி முடிக்க எத்தனை பணிப்பெண்கள் காத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஏன் இவ்வாறு அலங்கோல நிலையில் காட்சி தருகிறாய்? என்னை துடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பதில் உனக்கு விருப்பமா, அல்லது உன் நாயகன் வந்து உன்னை மீட்டு செல்வான் என்ற நம்பிக்கையா? ராமனிடம் நீ என்ன சுகம் கண்டாய்? எல்லோரும் தொட்டு வைத்ததில் அவன் தூக்கி நிறுத்திய போது தானே முறிந்துவிட்டது. அதில் என்ன வீரம் கண்டுவிட்டாய்? போகட்டும், அயோத்திக்கு அழைத்து சென்றானே, அங்கேயாவது உனக்கு சுகத்தை தந்தானா? இளையாள் மோகத்தில் கிழவன் சதி செய்து அவனுக்கு ராஜ்யமில்லை என காட்டுக்கு விரட்டிவிட்டான். நிழலை போல பின்தொடர்ந்து நீ காட்டிலேதான் சுகத்தை கண்டாயா? கனியும் கிழங்குமே ஆகாரம். சீதே, ராமன் உனக்கு கொடுக்க முடியாது போன சுகத்தை நான் தருகிறேன். எழுந்திரு, இந்த கோலத்தை இப்போதே துறந்து என்னுடன் அரண்மனைக்கு புறப்படு. குபேரனுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் உன் காலடியில் கொட்டுவதற்காக குவிந்து வைத்திருக்கிறேன். நாம் இருவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி ஆனந்தமாக பவனி வரலாம் என்று ராவணன் காமத்தால் கலங்கி சிவந்திருந்த கண்களால் ஆசை ததும்ப அவளை பார்த்தான். வெறுப்பு தீ ஜுவாலையாக வீச அவனை பார்த்த ஜானகி பக்கத்திலே வளர்ந்திருந்த புல்லை கிள்ளி அவன் பார்வைப்பட வைத்தாள். பின்னர் அதை பார்த்து பேசுவது போல சொல்லத் தொடங்கினாள். அடே காமுகா, எனக்கு நீ இந்த புல்லுக்கு சமமானவன். உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அதனால்தான் இவ்வாறெல்லாம் பிதற்றுகிறாய். என் பிரபுவிடம் விளையாடுவது நெருப்புடன் விளையாடுவதற்கு சமமாகும். பாதாளத்தையே பிழந்து செல்லும் அவருடைய பாணங்கள் உன்னை அழிக்க அதிக காலம் எடுத்துக்கொள்ளாது. ஜனஸ்தானத்தில் நிகழ்ந்த சம்ஹாரத்தை அறிந்தும் நீ இவ்விஷயத்தில் துணிந்திருப்பது உன் அசத்து தைரியத்தையே காட்டுகிறது. உன்னுடைய செய்கையால் நீ மட்டும் அழியப் போவதில்லை, உன் வம்சமே பூண்டோடு அழியப் போகிறது. என் பிரபு ராகவன் கருணாமூர்த்தி ஜென்ம விரோதியாக இருந்தாலும் தம்மை சரணாகதி அடைகின்றவரை ரட்சிக்கும் உத்தம குணத்தை உடையவர். நாட்களாகி விட்டனவே என்று யோசிக்க தேவையில்லை. என்னை அழைத்து சென்று அவரிடம் ஒப்படைத்து மன்னிப்பு கேள். உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. உன்னை மன்னித்து அனுகிரகம் செய்வார். எனக்கு திருப்தி ஏற்படும் வகையில் ஏதேனும் செய்ய விரும்பினால் இதை செய். இது ஒன்றே என்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வல்லது. சீதையின் வார்த்தைகள் அரக்கனின் உள்ளத்தில் இதத்தை கொடுப்பதற்கு மாறாக அவன் கோபத்தை அதிகப்படுத்தியது. கை கால்களை உதறிக்கொண்டு ஹா ஹா என்று கர்ஜித்தான். அடி பெண்ணே, எனக்கு புத்தி சொல்கிறாயா? ராமன் வந்து உன்னை மீட்டு செல்வான் என்ற நம்பிக்கையே உன்னை இவ்வாறு பேச செய்கிறது. அதற்காக உன்னிடம் எனக்கு கோபம் இல்லை. என் பிரதாபத்தை அறிந்தும் நீ அந்த மானிடர்களிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாயே என்று உன் மீது பரிதாபப்படுகிறேன். கண்ணே, அவர்களால் இலங்கைக்குள் வர முடியாது. உனக்கு தெரியாதா, லட்சக்கணக்கான வீரர்கள் நடுக்கடலில் உள்ள இத்தீவை கண்ணை இமை காப்பது போல் காத்து வருகிறார்கள். அவர்களுடைய காவலை மீறி ஒரு பிராணியும் இலங்கையில் நுழைய முடியாது. ராமன் உயிருடன் இருக்கிறானா என்பதே சந்தேகம். ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்ட அவனுக்கு இருந்த ஒரே சொத்து நீ. உன்னையும் இழந்த பிறகு அவன் எவ்வாறு தலை நிமிர்ந்து நடமாடுவான்? அவமானத்தாலேயே உயிர் துறந்திருப்பான். திரும்பி வர முடியாத பயணத்தை மேற்கொண்ட ஒருவனுக்காக
நீ வீணாக துக்கம் கொண்டபடி உன் இளமையை போக்கெடுத்துக் கொள்ளாதே. இளமை மீண்டும் திரும்பாது. வைதேகி, இத்தனை காலம் வராத ராமனா இனி வரப்போகிறான்? ஒரு காலம் வரமாட்டான் என்றான் ராவணன். சீதை இரு காதுகளையும் கைகளால் பொத்தி கொண்டு அவனை கடிந்து பேசினாள். அடே, என் நாயகனை பற்றி இனியொரு முறை அவ்வாறு பேசாதே. காலனே அவரை கண்டு நடுங்குபவன். என்னை தேடி எங்கெங்கு அலைகிறாரோ, என் நம்பிக்கை வீண் போகாது. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, ஸ்ரீராமன் என்னை கைவிடமாட்டார். அவரை அடைந்தே தீருவேன். ஒன்றல்ல இரண்டல்ல, 5000 வருஷம் காத்திருக்க வேண்டி இருந்தாலும் நான் மனம் தளரமாட்டேன். என் உறுதியை உன்னால் கொஞ்சமும் குலைக்க முடியாது. என் முன் நிற்காதே, உன்னை பார்ப்பதே பாவம். ஏ பாவி, போய்விடு, நிற்காதே, இப்போதே போய்விடு. உன் உடல் மீது பட்டு வரும் காற்று என் மேனியை தீண்டும் போது தேகம் எங்கும் எரிகிறது. அத்தகைய பெரும் பாவினி, போய்விடு, என் முன் நிற்காதே. காமுகா என்னை வதைத்தது போதும், என் தேகம் எரிகிறதடா. போய்விடு, போ, நிற்காமல் போய்விடு என்று கத்தினாய். ஹே சுந்தரி, உன்னிடம் நான் எத்தனை ஆசை கொண்டிருக்கிறேன் என்பதை உணராமல் பேசுகிறாய். இந்த நடுநிசியில் கண்பிடித்ததும் உன்னை தேடி நான் ஓடி வந்திருப்பதே அதற்கு சான்று. ராமனை நினைத்து கொண்டு என்னை விரட்டி அடிக்கலாம் என்று எண்ணுவாயானால் அதற்கு நான் கொஞ்சமும் இடம் தரமாட்டேன் என்பதை தெரிந்து கொள். இந்த கைகள் உன் அழகிய மேனியை தழுவ எத்தனை ஆசையாய் துடிக்கின்றன தெரியுமா? க்ஷண நேரத்தில் என் ஆசையை உன்னிடத்தில் நிறைவேற்றி கொள்ள என்னால் முடியும். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. நீயும் என்னிடம் ஆசை கொண்டு இருவருமாக சேர்ந்து இன்பத்தை அனுபவிப்பதையே விரும்புகிறேன். ஜானகி, இப்போது நான் சொல்வது மிகவும் உறுதியான வார்த்தை. 10 மாத காலமாக நான் பொறுமையுடன் இருந்து வருகிறேன். இப்படியே கடைசி வரை என்னை சமாளித்து விடலாம் என்று நினைக்காதே. இன்றிலிருந்து 2 மாதங்கள் உனக்கு கெடு தருகிறேன். அதற்குள் நீ நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிடு. இந்த கெடுகாலம் முடிந்ததும் நீ எனக்கு இணங்கவில்லை எனில் உன்னை விட்டுவிடப் போவதில்லை. எனக்கு பயன்படாத நீ வேறு யாருக்குமே உபயோகப்படக்கூடாது. ஆகவே உன்னை சித்திரவதை செய்து கொன்று எனக்கு காலை உணவாக்கி விடுவார்கள், இது நிச்சயம் என்று கனல் பறக்க கூறிய ராவணன் அங்கிருந்த அரக்கிகளை கோபத்தோடு பார்த்தான். அவனுடைய பார்வையின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் நடுநடுங்கி தரையில் விழுந்து அவனை வணங்கினர். நீங்கள் எதற்கு இருக்கிறீர்கள்? பொம்மைகளா? இவளுக்கு நன்கு புரியும்படி என் பிரதாபத்தை எடுத்து சொல்லுங்கள். என்னை விரோதித்துக் கொள்பவர் அடையும் துன்பங்களை விரிவாக சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக அரண்மனையை நோக்கி சென்றான். மரத்தின் மீதிருந்த ஆஞ்சநேயர் அங்கு நடப்பவற்றை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ராவணனுடைய கொடுமை நிறைந்த வார்த்தைகளால் தேவி புழுவாய் துடிக்கும் போது அவரும் வேதனை தாங்காது தவித்தார். அப்போதே கீழிறங்கி ராவணனை பிடித்து சித்திரவதை செய்து அன்னையிடம் வரம்புக்கு மீறி பேசியதற்காக மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டுமென்று அவர் நெஞ்சம் துடித்தது. வெண்ணை திறந்து வரும் சமயத்தில் தாழி உடைந்தார் போன்று காரியம் கெட்டுவிடுமே என்று மிகுந்த சிரமத்தோடு அந்த எண்ணத்தை அடக்கி கொண்டார். அன்னையை சந்தித்து பேசும் வரை அவர் வரவை ராவணன் அறியாதிருக்க வேண்டுமே. ஆகவே ஆஞ்சநேயர் பொறுமையுடன் தகுந்த சந்தர்ப்பத்தை நோக்கி மரத்தின் மீது காத்திருந்தார். ராவணன் அகன்றதும் அரக்கிகள் கூச்சலிட்டு கொண்டு அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்க்கவே பயமாக இருந்தது. ஒவ்வொருவரும் விசித்திர தேகத்தை கொண்டிருந்தனர். சிலருக்கு முதுகிலே தலை இருந்தது, சிலருக்கு ஒற்றை கண், இன்னும் சிலருக்கு வயிற்றிலே வாய், வேறு சிலருக்கு கழுத்திலிருந்து கைகள் தொங்கின. இப்படியாக கோர ரூபத்தை கொண்ட அவர்கள் சீதையை சூழ்ந்து கொண்டு பலவிதமாக மிரட்டினார்கள். அவர்களால் என்ன துன்பம் நேருமோ என நடுங்கியவளாய் அமர்ந்திருந்த சீதையை அணைத்து கொண்டு, தாயே பயப்படாதே, இவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன் மீது இவர்கள் தங்கள் விரலை வைக்கவும் துணிய மாட்டார்கள். ராவணனுடைய கோபத்தை நன்கு அறிந்தவர்கள் அன்றோ என்று ஆறுதல் கூறினாள் ஒரு மாது. அரக்கிகளிடையே இரத்தினமாக விளங்கும் அந்த பெண் யார் என்று ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தார் அனுமான். அடுத்த பதிவில் விபீஷ்ண புத்திரி கண்ட விசித்திர கனவுகள் பற்றி கேட்கலாம். அதுவரை ஓம் ஹனுமதே நமஹே.